ஔவையாரின் நூலில் மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓமகதி சாய நம 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இது நாள் வரையிலும் ஒவ்வொரு வாரமும் ஞானிகள் அவருடைய நூல்களை பாராயணம் செய்தோம். இது மிக கடினமான நூல், ஔவையாறு நூல் கடினமாக உள்ளது. என்னுடைய அறிவு கெட்டவில்லை. ஏனென்றால் மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தாக்கள் ஈசனை காட்டு உடம்புனர். மாசற்ற கொள்கை ஒன்று இருக்கு. இப்போ மாசற்ற கொள்கை என்றால் அப்போ மாசு உற்ற கொள்கை, குற்றமற்ற கொள்கை என்று ஒரு பொருள் உண்டு. குற்றமற்ற கொள்கை மிகப்பெரிய ரகசியங்கள் அடங்கியிருக்கும் ஔவையார் நூல் மட்டும். அது எல்லாம் ஒரு லெகுவாக சொல்ல முடியாது. ஈசனை காட்டும் உடம்பு என்றார். அப்போ குற்றமற்ற கொள்கையை அவர் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு கொள்கையில் இது பிறவிப்பினி, இந்த கொள்கையால் பிறவிப்பினி நீங்குமா அல்லது இந்த கொள்கையால் பிறவிப்பினி உண்டாகுமா? பிறவிப்பினியை உண்டாக்குவது குற்றமான கொள்கை. பிறவிப்பினியை உடைத்தறிவது இனி மரணமில்லா பெறுவாள், இனி மீண்டும் பிறக்காது. மீண்டும் பிறக்காத ஒரு மார்க்கத்தை சொல்லுவது குற்றமற்ற கொள்கை. அதான் மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தாக்கால் மனத்தில் தெரியணும் இந்த கொள்கை பிறவிக்கு காரணமாகும், இந்த செயல் பிறவிக்கு காரணம், இந்த செயல் பிறவியை உடை தெரியும் என்று அறிய வேண்டும். அவளை லெகுவாக சொல்வார். பார்த்தா ரொம்ப லெகுவாக இருக்கு. இது போன்ற கருத்துக்களை எல்லாம் குவிந்து கிடக்கும் ஔவையார் நூலில். விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து, இதெல்லாம் அவங்க சொன்ன ஔவையார் சொன்னது எவ்வளவோ நூல்கள் அடங்கி கிடக்குது. இப்படி இப்படி ஒரு ரகசியம் அசபை. குண்டலி என்பது மூலாதாரத்தில் காலிலுமும் கதிரிலுமும் கூடுகின்ற இடம், அல்லது ஆண் குறியோ இல்லை பெண் குறியோ உள்ள இடத்தில் மூலாதாரம் இருக்குது. அது கீழ்ப்பகுதி, அதான் அடிப்படைன்னு சொல்லும்போது அதான் அடிப்படை. அங்கே குண்டலி சக்தி இருக்குது. அசபை குண்டலி அதில் கூடி அசபை, அது அசபை என்பது அசைதல். அங்கே மூச்சு காற்று போகாது, மூச்சு காற்றை செல்ல முடியாது. இப்போ இந்த போகின்ற காற்று இது இதோட வயிற்றே தங்கிக்கும், சுவதிஷ்டான பகுதியை தங்கிடும், மூலாதாரத்துக்கு போகாது. மூலாதாரத்துக்கு போகிற பாதை வந்து புருமத்தி வழியாக செலுத்தி காற்றை அது மூலாதாரத்துக்கு அனுப்பணும். அப்படி அசை அசை மூலாதாரத்தில் தங்கினால் அந்த காற்றை முயற்சியால் பிராண முயற்சினாலே அதே அசைதல். அந்த அசைதல் வந்துக்கு அசபைன்னு குண்டிலே அதனில் கூடிய அசபை சேர்ந்த அதே அந்த அசபையை மறுபடி எழுப்ப வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.